நீட் தேர்வில் திமுகவின் நிலை என்னவானது? டெல்லியில் முகாமிட்டுள்ள பிரசாந்த் கிஷோரின் அடுத்த திட்டம் என்ன? தமிழகத்தில் வாரிசு அரசியல் தொடர்கதையாவது ஏன்? பிரதமர் நரேந்திர மோடியின் மிகப்பெரிய பலம் எது என்பன உட்பட பல்வேறு அரசியல் அம்சங்களை அசை போடுகிறது இவ்வார நேயர்கள் நேரம் பகுதி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 30 வருட கால அந்த அரசியல் நாடகம் வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அடுத்து இன்னொரு படம் வரும்போது அவர் வந்து ரீ என்ட்ரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரஜினி வந்து இனிமேல் வரமாட்டார்னு, ஒருவேளை அது மீறியே வர்றாருன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ அவர் கடைசியா விட்ட அறிக்கையில கூட இனி நான் வரப்போவதில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை வந்தாலும் யாருமே அது சீரியஸா எடுத்துக்கிட்டு திரும்ப ஒருவேளை அரசியலுக்கு வரேன்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. கடந்த 7 வருஷத்துல நம்ம மோடிஜி தலைமையில மத்திய அரசு இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஊழல்வாதிகளுக்கு எதிராக எந்த விதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக நான் அறியல. ஒருவேளை நீங்க யாராவது சொன்னாக்கே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அதை எடுக்கல? ஒருத்தர் ஊழல் செய்யறான்னு தெளிவா தெரியுது. தெளிவா தெரிஞ்ச மோடியை தீர்ப்பளித்து அவருக்கு ஆயுள் தண்டனையை நாளை கொடுத்து நாளைக்கு அவரை திகார் ஜெயில அடைச்சிட முடியாது. ஸ்டாலின் எப்படி கருணாநிதி திட்டமிட்டே வந்துட்டு வளர்த்து விட்டாரோ அதே மாதிரி ஸ்டாலின் வந்துட்டு உதயநிதியை திட்டமிட்டே வளர்க்கிறார். இந்த வாரிசு அரசியல்ங்கிறது ஜனநாயகத்துக்கு ரொம்ப எதிரா இருக்குது. இதனால திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாரிசு அரசியல்ங்கிறது நான் இன்னாருடைய வாரிசு என்கின்ற காரணத்தினாலே எந்த உழைப்பையும் செலுத்தாத நிலையில நான் வந்து ஒரு தீர்மானிக்க சக்தியாக வளர்ந்து விடுவேன். அதுதான் வாரிசு அரசியல். இப்ப வந்து மேனகா காந்தியுடைய மகன் என்கின்ற காரணத்தினாலே வருண் காந்தி பிஜேபி எந்த முடிவும் எடுத்துருக்கும். முக்கியமான ஷிப்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. முன்னா இப்ப முன்னால வரைக்கும் இந்திய அரசியல் என்பது இந்தியாவுக்குள்ளே இருந்து எமர்ஜா, இப்ப இந்திய அரசியல் வெளிநாட்டுல இருந்து எமர்ஜா. நியூயார்க் டைம்ஸே போட்டு விட்டது, லண்டன் டைம்ஸே போட்டு விட்டது, சீனாவில் இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸே போட்டு விட்டது, வாஷிங்டன் போஸ்டே போட்டு விட்டது அப்படிம்பாங்க. இந்தியாவில இருக்க எல்லாத்தையும் விட்டுறோம். இப்ப வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள ஒரு அரசியல், இப்ப ஒரு புதிய தந்திரம். ஏதோ ஒரு டயத்துல அது வந்து ஒற்றை தலைமையை நோக்கி தான் போக முடியும். அப்படி போனா மட்டும்தான் அதிமுக சுயேட்சையாக சிறப்பான சரியான முடிவுகளை எடுக்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். சார், அரசியல் ஆலோசகரும் நம்ம தேர்தல் வியாபாரியுமான பிரசாந்த் கிஷோர் வந்து இப்ப திரும்ப வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து திரு சரத்பவாரை வந்து மீட் பண்றார், காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்திய மீட் பண்ணிருக்கிறாரு. இது என்ன நோக்கமா இருக்கும்? ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஐம் குவிட்டிங் தி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ மீண்டும் வந்து அதே வேலையை செய்யறதுனால இவர் வந்து இந்த கட்சிகளுக்கு இடையே வந்து மெசஞ்சரா செயல்படுறாரா, இல்ல அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஆசை வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்தாரு, தென் ஹி ஃபெயில்டு டெரிபிலி. சோ இப்ப வந்து காங்கிரஸோட பேசுறதுனால இப்ப காங்கிரஸையும் வந்து அவர் வந்து இப்ப வந்து காங்கிரஸோட பேசுறதுனால காங்கிரஸ்ல இணைதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருக்கு எதுவும் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு? அதாவது ஒரு விஷயம், முதல்ல அவர் ட்விட்டரை விட்டு நான் ஃபிட் பண்ணுவேன்னு சொன்னது எப்போ அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல இவங்க டபுள் டிஜிட்டுக்கு மேல பிஜேபி வாங்கி விட்டா நான் வெளியில போயிருவேன். ஆனால் பிஜேபி டபுள் டிஜிட்டுக்குள்ளதான் வந்தது, 77 அவங்க ஸ்கோர் பண்ணது. அதனால அவர் வந்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸை விட்டும் போகல, அவருடைய தொழிலை விட்டும் அவர் போகல. இது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஏற்கனவே அரசியலுக்கு வந்தவர். அதாவது நிதிஷ்குமாருக்கு அட்வைசரா இருந்துட்டு அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் கூட அந்த கட்சியில துணைத் தலைவராக இருந்தார். துணைத் தலைவராக இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜ்ல நிதிஷ்குமாருக்கு மேலேயே இவர் ஏதோ ஒரு சூப்பர் லீடர் மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்ச, இவருடைய தொல்லை தாங்காம கடைசியில் நிதிஷ்குமாரை அவர் கட்சியில இருந்து கலட்டி அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அவர் தூக்கி இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்துட்டார். இன்னொன்னு, என்னுடைய பார்வையில பிரசாந்த் கிஷோர் எந்த கட்சியிலும் சேர மாட்டார். பிரசாந்த் கிஷோருடைய ஒரு அடிப்படை ஐடியாவே என்னன்னா, ஒரு சீசன், ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒர்க் பண்றது, ஒரு பெரிய காசு பார்க்கறது, நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறது. நீங்க அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எதிரிக்கும் பதில் சொல்லியாகணும், நண்பனுக்கும் பதில் சொல்லியாகணும்.
இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு பொறுமை கிடையாது. அதனால இந்த வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். சரி, இப்போ ராகுல் காந்தி அவர் ஏன் மீட் பண்ண, சரத்பவாரை ஏன் மீட் பண்ண, இந்த ரெண்டு கேள்வி இருக்கு. ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு விதமான நோக்கம் இருக்கு. ராகுல் காந்தியை பொறுத்தளவில் அவர் மீட் பண்ணதுக்கு உண்டான ரீசன் பஞ்சாப் கிரைசிஸ சால்வ் பண்றது. ஏன்னா ராகுல் காந்தியை மீட் பண்றதுக்கு ஒரு வாரம் 7-8 நாளைக்கு முன்னாலதான் அவர் அமரிந்தர் சிங்கினுடைய பொலிட்டிக்கல் அட்வைசராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரை வந்து இப்ப இந்த தேர்தலுக்காக, ஏன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச்ல பஞ்சாப்ல எலெக்ஷன் நடக்குது சட்டப்பேரவை, அதுல அமரிந்தர் சிங் வந்து தன்னுடைய அட்வைசராக பிரசாந்த் கிஷோரை ஹையர் பண்ணியிருக்கார். சோ அவர் ராகுல் காந்தியை பார்த்தது அமரிந்தர் சிங்கினுடைய ஒரு தூதராக போய் பார்த்தார். பார்த்து அவர் சில இந்த கிரைசிஸ எப்படி சால்வ் பண்ணலாம், என்னன்னா பஞ்சாப்ல அமரிந்தர் சிங்குக்கும் நவ்ஜோத் சிங் சித்துவுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, அதை சால்வ் பண்றதுக்காகத்தான் அவர் வந்து பார்த்த அந்த சந்திப்பு. ராகுல் காந்தியோட கிட்டத்தட்ட 2 hours சந்திச்சாரு. சந்திச்சப்போ அவர் கூடவே வந்து பிரியங்கா காந்தி, ராபர்ட் வதேரா இருந்தாங்க, கே சி வேணுகோபால் இருந்தார், அப்புறம் பஞ்சாப் அஃபேர்ஸுக்கான காங்கிரஸுடைய பொறுப்பாளர் ஹரிஷ் ராவத் அவங்க எல்லாம் பக்கத்திலே இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு வெளியில வந்தப்போ ஹரிஷ் ராவத் செய்தியாளர்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த பஞ்சாப் தொடர்பா நாங்க விரைவில் தீர்வு காணுவோம், காங்கிரஸ் கிட்ட ஒரு 2-3 நாள்ல வந்து இதற்கான ஒரு முடிவு எட்டப்பட்டு நாங்கள் எங்கள் முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார். சொன்னது போலவே இப்ப நேற்றுக்கு வந்து அவங்க முடிவை அறிவிச்சிருக்காங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நவ்ஜோத் சிங் சித்துவை வந்து பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவராக போட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் செயல் தலைவர்கள் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படிங்கிற பேர்ல சித்துவுக்கு அனுசரணையான ரெண்டு பேரையும் அமரிந்தர் சிங்குக்கு அனுசரணையான ரெண்டு பேரையும் போட்டு 4 செயல் தலைவர்களை போட்டு ஒரு விதமா சமாதானப்படுத்திருக்காங்க. சோ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அமரிந்தர் சிங் இருப்பார், ஆனால் பஞ்சாப் மாநில தலைவராக சித்து இருப்பார். இது ரெண்டும் இதுதான், இது வந்து ராகுல் காந்தி மீட் பண்ணதுக்கான ரீசன். சரத்பவாரை ஏன் மீட் பண்ணார் அப்படின்னா, அதே நேரத்துல இந்த இன்னொரு சரத்பவாரை மீட் பண்ணக்கு என்னன்னா, சரத்பவார் வந்து 2022 அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அவர் வந்து எப்படியாவது ஒரு காமன் கேண்டிடேட்டா தான் நிறுத்தப்படணும்னு விரும்புகிறார். அவருக்கு வயசு இப்ப 80, இதை விட்டா இனிமேல் எப்போ ஒரு உயர் பதவிக்கு போறது. இதுல வந்து சரத்பவார்கிட்ட சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப மம்தாவை எதிர்க்கிறவங்க ஏற்கிறவங்க எல்லாம் உண்டு, ஆனா சரத்பவாரை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் யாருமே கிடையாது. ஈவன் பல தடவை சரத்பவாரை புகழ்ந்து மோடிய பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறார். இப்ப 2 நாளைக்கு முன்னால் சரத்பவார் மோடியை சந்தித்தார் திடீர்னு. அந்த மோடியை சந்திச்சு பேசினதுல நான் அதை பற்றிய ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தேன். அதுல வந்து இந்த அசம்ஷன் நம்பர் 1 என்னன்னா, ஜனாதிபதி தேர்தலுக்கு தன்னை ஆதரிக்கணும், என்னுடைய கேண்டிடேச்சரை நீங்க ஆதரிக்கணுங்கிற கோரிக்கை அவர் விடுத்திருப்பார் நான் நம்புறேன். அப்படி பட்டதன் மூலமா பிஜேபிக்கு சில அனுகூலங்கள் ஏற்படலாம். இப்ப மகாராஷ்டிரா வந்து தேசியவாத காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு இடையில ஒரு அலையன்ஸ் உருவாகலாம். அப்படி உருவானா அடுத்த நிமிஷமே அங்க இருக்க ஆட்சி மாறிடும். அதே போல இப்ப சரத்பவார் தலைமையில ஒரு 3வது அணி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை பிரசாந்த் கிஷோர் முன்னெடுத்துட்டு இருக்கா, அது வந்து அப்படியே நின்று போகும். இப்படி சில அனுகூலங்கள் பிஜேபிக்கு இருக்கு, பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. சோ வெவ்வேறு நோக்கங்களுக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரி சில காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கு. சார், இப்ப இந்த 2024 எலெக்ஷன்ல எதிர்கட்சிகள் இப்ப என்ன அஜெண்டா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு? யூனிஃபைட் சிவில் கோடு ஒண்ணு எடுக்க முடியாது. யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது பார்லிமெண்ட்ல பேசலாம், புயல கிளப்பலாமே கூட, தேசம் தழுவிய ஒரு பெரிய அஜெண்டாவாக யூனிஃபார்ம் சிவில் கோடெல்லாம் கொண்டு போக முடியாது. அவங்க அந்த நிமிஷத்துல வேற ஏதாவது கொண்டு போவாங்க. அதுக்குத்தான் ஒரு ஐடியா வந்து திரும்ப ரஃபேல எடுக்க முடியுமா, திரும்ப ரஃபேல ஏதோ ஒரு ஊழல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. பொதுவா ஒரு 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 நேரேட்டிவோ இல்லாட்டி ஒரு அஜெண்டாவையோ நீங்க எப்படி ஒரு ஒரு கட்சி முடிவு செய்யும் அப்படின்னா, நீங்க யாருக்கு எதிராக செக் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி அவங்களுடைய பலம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதை காயப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காணொலியில, இப்போ மோடியினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, மோடியினுடைய கை சுத்தமானது, கரைபடியாத கரங்கள். இதுவரைக்கும் மோடி மேல எதிர்கட்சி கூட லஞ்ச ஊழல் புகார் சொன்னதில்லை. அவர் 4 தடவை சிஎம்மா இருந்திருக்கார், இப்ப 2வது தடவையா பிரதமராக இருந்து கொண்டிருக்கார். சட்ட ஒழுங்கு சார்ந்து அவர் மேல பல புகார்கள் உண்டு. இப்ப கோத்ரா இன்சிடென்ட் அப்ப அவர் ஒண்ணும் செய்யல, பல பேர் கொல்லப்பட அவர் காரணமாக இருந்தார், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனா லஞ்ச ஊழல் அப்படிங்கிற ஆங்கிள் மோடி மேல இதுவரைக்கும் ஒரு புகார் கிடையாது. அதுதான் அவருடைய பெரிய பலம். அப்படிங்கிறப்ப இந்த பலத்தை உடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் பார்ப்போம்.
போன தடவை 2019 அதான் பாடினாங்க. என்னன்னா அதுதான் அவருடைய பலமா இருக்கு. சோ அவரும் ஒன்றும் அப்பாற்பட்டவர் அல்ல, அவரும் ஊழல் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிறது அவங்க நோக்கமா இருந்து அதுக்காக தான் அப்ப ரஃபேல கொண்டு வந்தாங்க. ஆனால் நல்ல வேளையாக சுப்ரீம் கோர்ட் உண்மையை சொன்னது, ரஃபேல எந்த முறைகேடும் நடக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புனால அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்ப எதிர்கட்சிகள் கையில வேற எந்த ரீசனும் இல்லை, எதை வச்சு அரசியல் பண்றது தெரியல. இப்ப திரும்ப இதே ரஃபேல் விஷயத்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கீழமை நீதிமன்றத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ ஷெர்பான் பேர் அந்த என்ஜிஓ மூலமா போட வைத்து அதை வச்சுட்டு இங்க அரசியல் ஆக்குறது. இதுவரைக்கும் இந்திய அரசியல் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஷிப்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. முன்னா இப்போ இதுக்கு முன்னால வரைக்கும் இந்திய அரசியல் என்பது இந்தியாவுக்குள்ளே இருந்து எமர்ஜ் ஆகும், இப்ப இந்திய அரசியல்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து எமர்ஜ் ஆகுது. நியூயார்க் டைம்ஸே போட்டு விட்டதும்பாங்க, லண்டன் டைம்ஸே போட்டு விட்டது, சீனாவில் இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸே போட்டு விட்டது, வாஷிங்டன் போஸ்டே போட்டு விட்டது அப்படிம்பாங்க. இந்தியாவில இருக்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள ஒரு அரசியல் பண்றது இப்போ ஒரு புதிய தந்திரம் இதுதான். சோ அவருடைய பலம் எதுவா கருதப்படுகிறோ அதை உடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நேரேட்டிவா செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். அது என்னங்கிறது போக போகத்தான் தெரியும், இப்பவே இது பண்ண முடியாது. ஆனா நிச்சயமா யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு மேட்டரே கிடையாது, அதை வச்சு அவங்க அரசியல பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவ்வளவு பெரிய மது கிடையாது. அதுக்காக சொல்றேன், கடந்த 7 வருஷத்துல நம்ம மோடிஜி தலைமையில மத்திய அரசு இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஊழல்வாதிகளுக்கு எதிராக எந்த விதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக நான் அறியல. ஒருவேளை நீங்க யாராவது சொன்னாக்கே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன் அதை எடுக்கல? ஒன்னே ஒண்ணு, பொதுவா வந்து எப்போதுமே எந்த அரசாக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுப்பதுங்கிறது அரசுடைய வேலையே கிடையாது, அரசுடைய வேலையே கிடையாது. நடவடிக்கை யார் எடுக்கும்னா எப்போதுமே கோர்ட்டு தான் எடுக்கும். கோர்ட்ல தீர்ப்பு வந்தா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும். கோர்ட்ல போய் தான் இப்போ வந்து ஒருத்தர் ஊழல் செய்யறான்னு தெளிவா தெரியுது, தெளிவா தெரிஞ்ச மோடியே தீர்ப்பு எழுதி அவருக்கு ஆயுள் தண்டனையை நாளை கொடுத்து நாளினிக்கு அவரை திகார் ஜெயில அடைச்சிட முடியாது. அதுக்கான சட்டத்தை நீங்க இனிஷியேட் பண்ணுவீங்க, அதுக்கான ஃப்ரேம் பண்ணுவீங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்ல அட்ஜென்ட் ஆகிட்டே போகும். இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் எத்தனை காலம் இழுக்கும்னு தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு தானே செய்ய முடியும். ஏற்கனவே சோகால்டு ஊழலா நீங்க 2G ஸ்பெக்ட்ரத்தை எடுத்துக்கணும், அது மோடி காலத்துக்கு முன்னால இருந்தது. அது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது அவங்க வந்து குற்றவாளிகள் இல்லை, ஏன்னா தகுந்த ஆதாரங்கள் போதுமான ஆதாரம் இல்லைங்கிற அடிப்படையில முடிச்சாங்க. இப்போ அதற்கு மேல டெல்லி ஹைகோர்ட்ல மேல்முறையீடு போயிட்டு இருக்கு. இப்ப மேல்முறையீடு முடியணும்ல, அது வந்து தீர்ப்பு தானே, அது வந்து கோர்ட்டு கையில தானே இருக்கு. இப்போ மோடி வந்து ஏன் கோர்ட்டை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலன்னு கேட்டா அது மோசமான கேள்வியாக இருக்கு. ஏன்னா கோர்ட் வந்து அரசுக்கு அப்பாற்பட்டு தானே இயங்கணும், அது என்னைக்கும் ஆட்சியாளருடைய இன்ஃபுளுயன்ஸுக்கு உட்படக்கூடாது இல்ல. அப்படிங்கிறப்போ யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல நீதிமன்றமும் நீதிபதிகளும் தான் இருக்காங்களே ஒழிய அரசியல்வாதிகள் கிடையாது, ஆட்சியாளர்கள் கிடையாது. அதுதான் பிரச்சனைங்க. கலெக்டர் ஆபீஸ்ல சிஎம்ங்கிற அடிப்படையில மு க ஸ்டாலினோட போட்டோ இருக்கு, ஆனா அந்த கருணாநிதி போட்டோவும் இருக்கு. இது வந்துட்டு என்ன பொறுத்தளவு அரசு நிர்வாகத்தை அறிவாலயமயமாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத முக்கியமா இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, முன்னாள் சிஎம் திமுகவோட முன்னாள் சிஎம் வச்சா கூட அண்ணாதுரோட போட்டோ இல்ல. நான் அடிக்கடி சொல்றது வந்து திமுகவுல அண்ணாவுக்கே மரியாதை இல்லைன்னா அவரோட தம்பிகளுக்கு எங்க மரியாதை இருக்க போது வெளியில வாங்கன்னு சொல்லி. இது ஒண்ணு, இதுல உங்களோட காமெண்ட் வேணும். ரெண்டாவது, உதயநிதி ஒரு சாதாரண எம்எல்ஏ, அதனால என்ன செய்யறாருன்னா அந்த அவரோட சட்டமன்ற தொகுதியும் தாண்டி தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறார். அவர் கட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டா இளைஞர் அணி செயலாளர் அதனால கலந்துக்கிறார் சொல்லலாம், அரசு நிகழ்ச்சிகள்ல அமைச்சர்கள் கூட போய் கலந்துக்கிறார். இதை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? மூணாவதா இதுல பார்த்தோம்னா, ஸ்டாலின் எப்படி கருணாநிதி திட்டமிட்டே வந்துட்டு வளர்த்து விட்டாரோ அதே மாதிரி ஸ்டாலின் வந்துட்டு உதயநிதியை திட்டமிட்டே வளர்க்கிறார். இந்த வாரிசு அரசியல்ங்கிறது ஜனநாயகத்துக்கு ரொம்ப எதிராக இருக்குது. இதனால திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல வந்து ஒரு கலைஞர் படம் அந்த இருக்கு, அது எப்படி இருக்கலாம்? ஏற்கனவே அண்ணாவோட படம் இல்லையே, அது ஏன் இல்லை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு
வலுவான கேள்வியா எனக்கு தோணல. அண்ணாவோட படத்தையும் மாட்டியிருக்க வேண்டியதானே, ஏன்னு வேணா கேட்கலாம். ஏன் கருணாநிதி படத்தை மாட்டினீங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அவர் வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டர், கிட்டத்தட்ட ஒரு 5 முறை சிஎம் இருந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ ஒரு அரசு அலுவலகத்துல முன்னாள் முதல்வருடைய படத்தை மாட்டினால எந்த தப்பும் இல்லை. கூடுதலா அண்ணா படத்தை ஏன் மாட்டலன்னு வேணா கேட்கலாமே ஒழிய, கருணாநிதி படத்தை ஏன் மாட்டீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அது வந்து எனக்கு அதுல அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. பட் அதே நேரத்துல ஒரு விஷயம், வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியலை பத்தி நிறைய தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. வாரிசு அரசியல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல்வாதியினுடைய வாரிசு அரசியல் இருக்கிறதுனாலேயே அது வாரிசு அரசியல் அப்படின்னா, அந்த அரசியலுக்கு பிஜேபியும் விதிவிலக்கு அல்ல. மேனகா காந்தி இருக்காங்க, அவங்க மகன் வருண் காந்தியும் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே எம்பி தான். அப்படிங்கிறப்போ பிஜேபியிலும் வாரிசு அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? அப்படிங்கிறப்போ வாரிசு அரசியல் அப்படிங்கிறது என்ன, அந்த ஒரு கேள்வி இருக்கு. வாரிசு அரசியல்ங்கிறது நான் இன்னாருடைய வாரிசு என்கின்ற காரணத்தினாலேயே எந்த உழைப்பையும் செலுத்தாத நிலையில நான் வந்து ஒரு தீர்மானிக்க சக்தியாக வளர்ந்து விடுவேன், அதுதான் வாரிசு அரசு. இப்ப வந்து மேனகா காந்தியுடைய மகன் என்கின்ற காரணத்தினாலேயே வருண் காந்தி பிஜேபியில எந்த முடிவும் எடுத்துட முடியும். அவர் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறார்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னாருடைய மகன் என்பதே வருண் காந்திக்கு ஒரு தகுதியாக இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. அப்படின்னா அங்க என்னன்னா, ஒரு அரசியல்வாதியின் வாரிசு இருக்கிறதே ஒழிய வாரிசு அரசியல் இல்லை என்று பொருள். அதனால வாரிசு வந்துட்டாலே அந்த வாரிசு அரசியல் வந்துருச்சுங்கிறது கிடையாது. ஏன்னா இதை சொல்லித்தான் நிறைய டிவியில் அங்க இருக்கே வாரிசு அரசியல் பாங்க. அப்படி அல்ல, மேனகா காந்தியின் மகன் என்பதாலேயே வருண் காந்தி எந்த முடிவும் எடுத்துட முடியாது. வாரிசு அரசியல்ங்கிறது வாரிசு என்கின்ற காரணத்தினாலேயே முடிவெடுக்கும் இடத்துக்கு அருகில் இருந்தாலோ இல்லாட்டி நானே முடிவெடுத்தாலும் அங்க வாரிசு அரசியல் ஆரம்பமாகிறது. இங்க வாரிசு தான் இருக்காங்களே ஒழிய வாரிசு அரசியல் கிடையாது, ரைட்? ஆனா இந்த விஷயத்துல, இந்த டிஎம்கே விஷயத்துல வர்றப்போ மு க ஸ்டாலின் இவ்வளவும் உதயநிதி ஸ்டாலின் இந்த அளவுக்கு வேகமாக வளர்கிறார் என்றால் அது திட்டவட்டமாக இன்னாருடைய வாரிசு அப்படிங்கிறதுனால்தான். அப்படின்னா அந்த இடத்துல வாரிசு அரசியல் இருக்கிறது என்று. வாரிசு அரசியல் எப்போதுமே நல்லது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகத்துடைய சாபக்கேடு என்ன அப்படின்னா, இது வாரிசு அரசியல் தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம், மக்கள் அதை அங்கீகரித்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி எதிர்க்க முடியும்? சேப்பாக் திருவல்லிக்கேணி மக்கள் ஸ்டாலினுடைய மகன் தெரிஞ்ச நிலையில, இவர் வந்தா இவர் தான் அடுத்தாப்புல அப்படியே டெவலப் ஆவாரு அப்படி எல்லாமே தெரிஞ்ச நிலையில தானே ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்புங்கிறோம். ஜனநாயகத்துல மக்கள் இதை வந்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் எப்படி தனியா எடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க? அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, தொடர்ந்து இந்த வாரிசு அரசியல் இவர்கள் இப்படி இப்படின்னு இதெல்லாம் தெரியாம ஒண்ணு மக்களும் ஓட்டு போட்டுல. நீங்க சொல்ற எல்லாமே மக்களுக்கும் தெரியும், தெரிஞ்ச நிலையில தான் மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை தாண்டி, ஏன்னா ஜனநாயகத்துல பல நன்மைகள் இருக்கும், அதே நேரத்துல பல தீமைகளும் உண்டு. இது தீமைகள்ல ஒண்ணு. பட் இந்த தீமைகளையும் இந்த ஹர்டில்ஸையும் தாண்டித்தான் நம்ம ஜெயிக்க வேண்டியதா இருக்கு, இதையும் தாண்டி போக வேண்டியதா இருக்கு. அப்படின்னா இதை எப்படி கடந்து போறதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா மக்கள் அங்கீகரிக்கிறாங்களே, இப்ப என்ன செய்வீங்க நீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 30 வருட கால அந்த அரசியல் நாடகம் வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அடுத்து இன்னொரு படம் வரும்போது அவர் வந்து ரீ என்ட்ரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி இன்னொரு நடிகரும் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே வந்து ஒவ்வொரு நேரத்துல ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுவாரு, அவங்களுடைய அந்த ரசிகர்ல வந்து கொஞ்சம் உசுப்பேத்துவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸூரி கார் ஒண்ணு வாங்கி அதுக்கான அந்த என்ட்ரி டாக்ஸ் கூட நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து கோர்ட்டுக்கும் போயிருந்தாரு. சோ அந்த நடிகர் தான் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய். அவரு வந்து அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருக்கான அந்த அரசியல் எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும்? அதாவது ரஜினி வந்து இனிமேல் வரமாட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது மீறிய வர்றான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அவர் கடைசியா விட்ட அறிக்கையில கூட இனி நான் வரப்போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை வந்தாலும் யாருமே அது சீரியஸா எடுத்துக்க போறோம். திரும்ப ஒருவேளை அரசியலுக்கு வரேன்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. சார் இத்தனை வரைக்கும் ஹீரோவா இருந்தாருப்பா, இப்ப காமெடியன் ஆயிட்டாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல வந்து எந்த மரியாதையும் கிடையாது. இது ஒண்ணு.
இன்னொரு நீங்க விஜயை பற்றி கேள்விப்பட்டீங்க. விஜய் வந்து ஏற்கனவே தீர்ப்பு வந்திருக்கு, அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த 1 லட்சத்தை COVID-19 முதல்வர் நிவாரண நிதிக்கு கட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்தும், அந்த தீர்ப்புல அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட விமர்சனத்தை எதிர்த்தும் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு மேல்முறையீடு செய்திருக்கிறார். மேல்முறையீட்டுல என்ன தீர்ப்பு வரும் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதன் மூலமா விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் வாங்குறாரு 2012ல். இந்திய மதிப்பீட்டின்படி அதனுடைய விலை 2 கோடியே 70 லட்சம். 2 கோடியே 70 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு காரை இம்போர்ட் பண்ணுகிறார். அதற்கான இம்போர்ட் டாக்ஸ இறக்குமதி வரியை கட்டுகிறார். எல்லாம் கட்டியாச்சு, என்ட்ரி டாக்ஸ வந்து நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவு செலவு பிடிக்கக்கூடிய காரை வாங்கினவர் என்ட்ரி டாக்ஸ கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு கேஸ போட்டு 2012ல் இருந்து இப்ப வரைக்கும் 9 வருஷம் இழுத்தடித்திருக்கிறார். இப்ப திரும்ப மேல்முறையீடு. இந்த மேல்முறையீட்டு வழக்குல என்னைக்கு தீர்ப்பு வரும்னு யாருக்கும் தெரியாது. திரும்பவும் இழுத்தடிக்கிறது. இதுக்குத்தான் இந்த ஏற்கனவே கொடுத்த நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள், அவர் வந்து சொல்லியிருந்தார், நடிகர்களா இருக்கிறவங்க வந்து இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஏதோ ஆகாயத்திலிருந்து விழல, ஒவ்வொரு சாதாரண ஏழையின் ரத்தத்திலிருந்து வந்தது, அவன்லாம் விழுந்து விழுந்து உங்க சினிமாவை பார்க்க கண்டுதான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு விளைவிக்கக்கூடிய காரெல்லாம் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாமா? உங்களை போன்றவங்க டாக்ஸ் கட்டுறதை வச்சு, இந்த டாக்ஸ் பணத்தை வச்சுதான் ஒரு கவர்மெண்ட் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு, மக்கள் நல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அப்படிங்கிறப்போ நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாமா? உண்மையான டாக்ஸ் யாரு ஒழுங்கா கட்டுறாங்களோ அவங்க தான் ரியல் ஹீரோ. நீங்க வந்து ரியல் ஹீரோவா இருக்க பாருங்க, ரியல் ஹீரோவாக இருக்காதீர்கள் அப்படின்னு அந்த சுப்பிரமணியன் சொல்லியிருந்தார். இப்போ என்னன்னா மேல்முறையீடு சென்றிருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்னங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. அதிமுக வந்து ஒற்றை தலைமையின் கீழ் வலுவான எதிர்கட்சியாக தமிழகத்தில் இயங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, இல்ல அதிமுக என்ற பேரியக்கம் தன் வலிமையை தானே குறைத்துக் கொள்ளப் போகிறதா, உங்கள் கருத்து என்ன சார்? எந்த ஒரு அரசியல் இயற்கையோ அது அறியாமலேயே ஒரு 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 எவல்யூஷன் ஒண்ணு போயிட்டே இருக்குங்க, ஒரு பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. அதே போல ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு தான் போய் அதிமுகவும் முடியும். அதிமுக அதனுடைய லாஜிக்கல் எண்டு ஒரு ஒற்றை தலைமை தான், வேற வழியே கிடையாது. என்னுடைய பார்வையில இந்த ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களாக தான் இருக்கிறார். இந்த தடவை தேர்தலில் முழுக்க முழுக்க அவர் ஒன்னான ஆர்மியாக பாடுபட்டார். ஓபிஎஸ் பாடுபடவே இல்லை. பிரச்சாரத்துக்கே போல ரொம்ப லேட்டா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். அத்தனையே செய்தது எடப்பாடி பழனிசாமி. அதே போல அவர் கண்ட்ரோல்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒவ்வொன்றும் அவர் நிரூபித்து காட்டினார். அவர் சேலம் டிஸ்ட்ரிக்ட்னா சேலத்துல 11 தொகுதி 10 தொகுதி அவர் வென்றார். கோயம்புத்தூர்னா 10க்கு 10 அவர் ஜெயிச்சு காட்டினார். அதே நேரத்தில் தேனி மாவட்டம் ஓபிஎஸ், தேனி மாவட்டத்தில் வெறும் சின்ன மாவட்டம், 4 தொகுதி, 4-3 திமுக இவர் மட்டும்தான் ஜெயிச்சார். இவரும் தப்பிச்சம்பளச்சும் ஜெயிச்சார். அதனால ஏதோ ஒரு டயத்துல அது வந்து ஒற்றை தலைமையை நோக்கித்தான் போக முடியும். அப்படி போனா மட்டும்தான் அதிமுக சுயேட்சையாக சிறப்பான சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இல்லாட்டி டெசிஷன் மேக்கிங்லயே அது பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்கும், வேற வழியா கிடையாது. அதனால அவங்க வந்து ஒற்றை தலைமை நோக்கி தான் போவாங்க. ஆனா எப்ப போவாங்கன்னு தெரியல, விரைவில் போவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப இந்த நீட் தேர்வு ரத்து பண்றோம் பண்ணல அப்படிங்கறது வச்சுக்கிட்டு, நம்ம உள்ளாட்சி தேர்தல்ல திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? இப்பவே என்ன ஸ்டாண்ட் இருக்கு? தேர்தல் அறிக்கையில நீட்டை ரத்து செய்வோம் சொல்லியிருந்தாங்க. ரத்து செய்வதற்கான சட்டத்தை நிறைவேற்றி, அதாவது முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான சட்டத்தை இயற்றி ஜனாதிபதியிடம் ஒப்புதல் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். இதுதான் தேர்தல் அறிக்கையில அவங்க வந்து தேர்தல் அறிக்கையுடைய 53வது பக்கத்தை 160வது பாயிண்டா கொடுத்திருந்தாங்க. ஆமா, இப்போ இவரு கவர்னர் ஆளுநர் உரையில என்ன வந்தது அப்படின்னா, நீட் தேர்வால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மாணவர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான சட்டங்களை இயற்றி ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்படும். சோ நீட் தேர்வை ரத்து செய்யறதுங்கிற வார்த்தையே ஆண்டர் உரையில கிடையாது. அதான் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன், ரத்து என்கிற வார்த்தையே ரத்து செய்யப்பட்டிருந்தது, அந்த மாதிரியா போச்சு. சோ இப்ப கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டாலின் ஒரு இடத்துல நாங்க ரத்து செய்வோம்னு எங்கேயும் சொல்லலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்.
இவர சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து நீட் தேர்வை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது அவங்களுக்கே நல்லா தெரியும், இந்த ப்ராமிஸ பண்றப்பே தெரியும் நீட் தேர்வை இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அன்னைக்கு ஓட்டை பெற வேண்டிய தேவைக்காக அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு ஓட்டு வாங்கியாச்சு ஆட்சிக்கு வந்தாச்சு, இன்னைக்கு என்ன எதார்த்தம்? இப்ப வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த நீட் தேர்வு கான்ட்ரவர்சில இருந்து சேஃபா எக்ஸிட் ஆறதுக்கான ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெய்ஹிந்த் விவகாரம், அதாவது சட்டமன்றத்துக்குள்ளேயே ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை புறக்கணிக்க வேண்டும், புறக்கணித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார். முதல்ல சொன்ன உறுப்பினர் திமுக சேர்ந்தவர் கிடையாது, அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா திமுக சின்னத்தில் வென்றவர், திமுக சின்னத்தில் வென்ற அதனுடைய ஒரு உறுப்பு கட்சிய, அந்த கூட்டணியில இருக்கிற கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் அவர் சொன்னார். அதுல வந்து ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை கவர்னர் உரையில இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் பெருமைப்பட்டார், அது வந்து ரொம்ப தவறு. ஆனால் அதை விட ஒரு விஷயம், பிஜேபியை சேர்ந்த மிக முக்கியமான மிகப்பெரிய தலைவர் ஒருவர் ரொம்ப கடுமையான டோன்ல கோபத்தோட சொன்ன ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டது, கவர்னர் ஏ ஜெய்ஹிந்த் சொல்லாமல் விட்டார், அவர் நினைத்தால் சொல்லி இருக்கலாம், அதற்கான அதிகாரம் அவருக்கு உண்டே, அவர் ஏன் விட்டார் அப்படிங்கிறது சார். அதாவது கவர்னர் உரையில நாங்க ஜெய்ஹிந்த் சேர்க்கல அப்படிங்கிறாங்க, எதுவா வேணாலும் இருக்கட்டும். அந்த ஆளுநர் உரைய வாசிச்சது யார்? ஆளுநர் தானே. அவர் வாசித்து கொண்டே போகிறப்போ கடைசியா முடிக்கிறப்போ ஜெய்ஹிந்த் சொல்லி இருந்தார்னா யார் தடுத்திருக்க முடியும்? போய் மைக்க பிடிங்கிருப்பீங்களா, நீங்க கவர்னர் அடிச்சிருப்பீங்களா, என்ன நடந்திருக்கும்? அப்படி சொல்லியிருக்கலாமே. அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்படியெல்லாம் இருக்கு, எப்படி இத ஆளுநரே அவர் சொல்லாமல் விட்டாரு, இதை எப்படி கவனிக்காமல் விட்டாங்க, இதை எப்படி ஆளுநர் மாளிகையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அலோ பண்ணாங்க, அப்புறம் இதெல்லாத்துக்கு மேல இவர் இதுக்காக புழகாங்கிதம் அடைந்த ஒரு விஷயம் என்ன, ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை கொடுத்ததே தமிழன் தாங்க, செண்பகராமன் பிள்ளை என்கிற தமிழன். அது பற்றி நான் ஒரு காணொலி கொடுத்துருக்கேன், 1907 அந்த காயினேஜ் அவர் உருவாக்கு, ஜெய் ஹிந்துஸ்தான் கி அப்படிங்கிறது சுருக்கம், ஜெய்ஹிந்த் என்பது அது வந்து இந்தியாவுக்கு வெற்றின்னு அர்த்தம். இதை கொடுத்தவன் தமிழன், தமிழன் கொடுத்த இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க சொல்லிட்டு இருக்கு. இதுக்காக தமிழன் ஒருத்தர் பெருமைப்படணும், அதை விட்டுட்டு ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை இல்லைங்கிறதுக்காக ஒருத்தர் பெருமைப்பட்டார்னா இவரை பத்தி நம்ம என்னன்னு சொல்றது? ஆனா இதுல எனக்கு தனிப்பட்ட முறையில சில வருத்தங்கள் உண்டு. அந்த சட்டப்பேரவையில இவ்விதமாக ஈஸ்வரன் பேசுகிற போது தேசியத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற, தேசியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இரண்டு தேசிய கட்சிகள் அதனுடைய உறுப்பினர்கள் அவையிலே இருந்தார்கள், காங்கிரஸ்காரங்களும் இருந்தாங்க பிஜேபி இருந்தாங்க, ரெண்டு பேருமே அப்ப குரல் கொடுக்கல. காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்தது என்னால அதை புரிந்து கொள்ள முடிகிறது. பிஜேபி உறுப்பினர்கள் 4 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சரி, அந்த பிஜேபி உறுப்பினர்கள்லையும் எம்ஆர் காந்தியும் சரஸ்வதியும் புதுசு, அவங்களுக்கு இந்த நெறிமுறைகள் தெரியாது, சட்டப்பேரவைக்குள்ள எப்படி நடந்து கொள்ள அமைதியா இருந்துட்டாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணு தெரியல. வானதி சீனிவாசன் மேடைக்கு மேல பேசிக் கொண்டு இருக்கிறவர், நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், பலமுறை எம்எல்ஏவாக இருந்தவர், சட்டப்பேரவையில என்னன்னு அவருக்கு தெரியும். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்ப இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு? அப்புறம் இது ஒரு கிரிட்டிசமா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு வானதி சீனிவாசன் அவங்க வந்து ஒரு இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, நாங்க இப்பதான் புதுசா சட்டப்பேரவைக்கு போயிருக்கோம், அதனால எப்படி ரியாக்ட் பண்ணி என்ன எது எங்களுக்கு தெரியாதனால நாங்க அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இது என்ன அர்த்தம், இது என்ன விதமானது? ஆக்சுவலா இப்படி சொல்றப்ப வெள்ளம் ஹவுஸ் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணிருக்க வேண்டாமா, மையமட்டம் வரைக்கும் போய் அவங்க ஃபைட் பண்ணிருக்க வேண்டாமா? ஜெய்ஹிந்துங்கிறதால அடையாளமே வெளிநடப்பு செய்திருக்கணும். திமுக சார்பில் ஈஸ்வரன் சொன்னதுக்காக கோபப்படுறோம், ஈஸ்வரன் சொன்னப்ப கோபப்படாததுக்காக நாம யார கோபப்படுவது? தேசிய சக்திகளும் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், அந்த நேரத்தில் அமைதியை எடுத்துட்டு 2 நாள் கழிச்சு ரூம் போட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? அதான் தேசிய சக்திகள் செய்கிற தவறுகளையும் நாம சுட்டி காட்டணும், அப்படின்னா தான் ஆரோக்கியமான வளர்ச்சி சாத்தியமாகும். அதற்காக இதை சொல்லுது.
இல்ல ஒன்றிய அரசு கொங்கு நாடு இந்த ரெண்டுத்துல வந்து எது வந்து பிரிவினை வாதத்தை தூண்டக்கூடியது? ஏன்னா ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து அதை ரொம்ப ரசிச்சாங்க, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கொங்கு நாடு அப்படின்னும் போது தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொதித்து எழுறாங்க, அப்படியே வந்து துடிக்கிறாங்க. இது என்ன காரணம்? அதாவது முதல்ல ஒன்றிய அரசு அப்படிங்கறது எதனால இது பிரிவினைவாதம் நோக்கி போகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அப்படிங்கறத சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கொங்கு நாட்டுக்கு வரும் யூனியன் கவர்மெண்ட். இந்த யூனியன் கவர்மெண்ட் நேரடி டிரான்ஸ்லேஷன் தான் ஒன்றிய அரசு. ஓகே, அப்படிங்கிறப்போ இத ஜஸ்ட் லிட்ரலா பார்த்தா இந்த ஒன்றிய அரசுங்கிற அந்த வார்த்தையில எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல வந்து எந்த பிரச்சனையும் இப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். யூனியன் கவர்மெண்ட்ங்கிறது மொழிபெயர்ப்பு தாங்க இது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, நீங்க டிஎம்கேனாலே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தா இன்றைக்கு திடீர்னு ஒன்றிய அரசுன்னு சொல்றதை கண்டு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, புருவத்தை உயர்த்தி இருக்க மாட்டாரு. நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு பதவியா இருக்கிற வரைக்கும் மத்திய அரசு தான் சொல்லியிருக்கீங்க. 2021 தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க, அதுல வந்து 11வது பக்கம் நினைக்கிறேன், அது ஸ்டாலினுடைய முன்னுரை ஒண்ணு வருது, அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. அந்த முன்னுரையிலேயே ஒரு இடத்துல மத்திய அரசு தான் அவர் சொல்லுவார். அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒன்றிய அரசுங்கிற பதம் வருகிறது, மற்ற எல்லா இடத்துல மத்திய அரசுன்னு வருது. 2019 மக்களவை தேர்தலின் போது டிஎம்கே வெளியிட்டு இருக்கக்கூடிய மேனிபெஸ்டோல தொடர்ந்து மத்திய அரசு தான் சொல்லியிருக்காங்க. முரசொலி மாறன் அமைச்சராக மத்திய அமைச்சர் தான் சொன்னாங்க. ஆர் ஆசா அமைச்சராக மத்திய அமைச்சர் தான் சொன்னாங்க. ஒன்றிய அமைச்சர் தான் சொல்லல. அப்படிங்கிறப்ப திடீர்னு எங்கிருந்து இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிறத இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, பதவி ஏற்றதற்கு பிறகு திடீர் என்று சொல்ல காரணம் என்ன? இதை சொல்றப்போ சட்டப்பேரவையில வச்சு ஸ்டாலின் அவர்கள் சொல்றப்போ 2 ஆண்டுகளை அவர் குறிப்பிடுகிறார். 1957 1963 ஜனவரியில ஒரு டேட்டை சொல்லி இந்த டேட்ல ராஜ்யசபால அண்ணாதுரை அவர்கள் பேசுகிற போதும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ரைட்டு, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒன்றிய அரசுங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஏன் 57-63 உதாரணங்கள் மட்டுமே ஸ்டாலின் காட்டினார்? அண்மைக்கால உதாரணங்களை அவரால் ஏன் காட்ட முடியவில்லை? 63 நின்றுடுச்சு, 63 அப்புறம் அவரால் எக்ஸாம்பிளை காட்ட முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 63 வரைக்கும் டிஎம்கே தனி திராவிட நாடு என்கிற பிரிவினைவாத கோரிக்கையை வலியுறுத்தி வந்தது. 63 ஜூன் மாசம் தான் அவங்க தனி திராவிட நாடு கோரிக்கையை டிராப் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ நேரு காலத்துல ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர, அதாவது சீனாட்ட நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு உள்நாட்டுல பிரிவினைவாத சக்திகளை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19 சப்செக்ஷன் 2 ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறாங்க. சாவரினிட்டிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்திய ஒருமைப்பாடு, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை சேர்க்கப்படுது. இதன் மூலமா என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக எந்த கட்சி செயல்பட்டாலும் அந்த கட்சியை தடை செய்ய முடியும் என்கிற ஒரு நிலை உருவாகும். இப்படி ஒரு நிலை உருவாகிறப்பத்தான் விழித்துக் கொள்ளுகிறது திமுக. உடனே அந்த செயற்குழு பொதுக்குழுலாம் கூடி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த திராவிட நாடு என்கிற கோரிக்கையை டிராப் பண்றாங்க. பண்ணிட்டு மாநில சுயாட்சி கோரிக்கையை கையில் எடுக்கிறாங்க. மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை அவர்கள் கை கொள்ளுகிறாங்க. ஆனால் அதுலயே ரொம்ப விவரமா அதை டிராப் பண்றப்ப ஒரு காரியத்தையும் டிஎம்கே லீடர்ஸ் பண்றாங்க. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்பட்டா அன்னைக்கு இந்த திராவிட நாடுங்கிற விஷயத்தை தூசி தட்டி எடுப்பதற்கு வசதியா இருக்கணும் அப்படின்ட்டு அப்பல இருந்து ஒன்னு சொன்னாங்க, இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் திராவிட நாடு என்கிற கோரிக்கையை கைவிட்டு இருந்தாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ காரணங்கள் இருக்கு அப்படின்னு. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, காரணம் இருக்கின்றன என்றால் இந்த கோரிக்கை இருந்துதானே இருக்கணும், அதை மட்டும் ஏன் கைவிடணும்? சோ கோரிக்கையை கைவிட்டதுக்கு காரணம் இந்த அமெண்ட்மெண்ட். இப்படி அந்த காலகட்டத்துல அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்களோ
அந்த ஒன்றிய அரசு என்கிற சொல்லாடலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப இப்ப இவங்க பயன்படுத்துறப்போ நமக்கு சந்தேகம் வருகிறது. ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையில பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற நோக்கமும் அரசியலும் தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க எப்ப பிரிவினைவாதம் பேசினாங்களோ அப்போ பயன்படுத்தின வார்த்தை, இப்ப திரும்பவும் அதே வார்த்தை லைம் லைட்டுக்கு வருது அப்படின்னா திரும்பவும் அதே கோரிக்கை வருகிறதோ, பிரிவினைவாத கோரிக்கை வருகிறதோ என்கிற ஐயம் எழுவது இயல்பு. அதனால இத வந்து சந்தேகத்தோட பார்க்கும். இதுதான் ஒன்றிய அரசு, அதனால ஏற்படுற சந்தேகம். கொங்கு நாடு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தை நிர்வாக வசதிக்காக இரண்டாக மூன்றாக பகுப்பது தொடர்பான, மாநிலத்தை பிரிப்பதுங்கிறது பிரிவினைவாதம் கிடையாது. இப்ப அண்மையில ஆந்திரா பிரிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா பிரிவினைவாதமா தெலுங்கானா ஆந்திரா. நேற்று கிறக்கு ஃபுல் ஃபிளட்ஜ் ஸ்டேட்டா இருந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாக மாறி இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால எத்தனை புதிய மாநிலங்கள் வாஜ்பாய் பீரியட்ல உருவாச்சு, உத்தராகண்ட் வந்தையா, ஜார்க்கண்ட் வந்தையா, சத்தீஸ்கர் வந்தையா, இப்படி எத்தனையோ மாநிலம், அவ்வளவுதான் வேண்டாம். ஆயிரத்தி சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நாம இப்ப பார்க்கிற தமிழ்நாடு என்கிற மாநிலமே 56ல தானே வந்தது. அதுக்கு முன்னால மெட்ராஸ் ஸ்டேட் தானே, மெட்ராஸ் ராஜதானி தானே. இன்னைக்கு பார்க்கிற இந்த தமிழ்நாடு 56ல உருவானது தானே. அதுக்கு முன்னால இந்த தமிழ்நாடே கிடையாது, நாலு ஸ்டேட்டும் சேர்ந்து இருந்தது. சோ இது மாநில பகுப்பு தொடர்பானது. இதைத்தான் நம்ம கொங்கு நாடு, இது கொங்கு நாடுங்கிற கோரிக்கை ரொம்ப காலமா இருக்கு. இது பிஜேபியோ மோடியோ ஆரம்பிச்சது இல்லைங்க. இது பற்றி டாக்டர் ராம்தாஸ் பல தடவை வலியுறுத்தி இருக்கிறார். நான் எந்த டேட்ல அவர் சொல்லியிருக்காருங்கிறத முதற்கொண்டு சொல்லணும். அவர் சொல்லியிருக்கிறார் தென் தமிழகத்தையும் வட தமிழகத்தையும் கொங்கு நாடு என்கிற பேர்ல மேற்கு தமிழகத்தையும் மூன்றாக பிரிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழகம் சிறப்பான வளர்ச்சி அடையும். ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி பட்ஜெட் போட முடியும், நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற முடியும், அது கடன் வாங்குறது தனித்தனியா வாங்கலாம், ஒவ்வொரு பகுதிக்கும் தனியான கவனத்தை செலுத்த முடியும். இன்னைக்கு வந்து தெற்கு மாவட்டங்கள் கவனிக்கப்படுவதே இல்லை, ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சி சென்னையை சார்ந்தே தான் இருக்கிறது, தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறது. அதனால வடக்கு தமிழகம், தென் தமிழகம், கொங்கு நாடு என்கிற பெயர் மூன்று மாநிலங்கள் பிரிக்கப்படுவது நல்லது அப்படின்னு மோடி சொல்லல, ராம்தாஸ் சொல்லியிருக்கிறார் எத்தனைய காலத்துக்கு முன்னால. அதற்கு முன்னால காங்கிரஸை சேர்ந்த எம்பி அன்பரசு அவர்கள் வட தமிழகம் தென் தமிழகம் இரண்டாவது பகுக்க வேண்டும், அப்படி பகுப்பதற்கு உண்டான ஒரு இயற்கையிலேயே அமைந்த எல்லைக்கோடாக காவிரி கரை இருக்கிறது, காவிரி கரைக்கு இந்த பக்கம் இருப்பதை தென் தமிழகம் என்றும் இந்த பக்கம் இருக்கிற வட தமிழகம் என்றும் பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவர் மாநாடு நடத்தி இருக்கிறார். நாங்க வந்து இது சம்பந்தம் கையெழுத்து இயக்கம் நடத்துவோம், இந்த கோரிக்கையை சோனியா காந்தியை சந்தித்து நாங்கள் வலியுறுத்துவோம்னு அன்பரசு சொல்லியிருக்கிறார். அதே போல தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்குலத்தர் சமூகத்தை சேர்ந்த மிக முக்கியமான பிரமுகர் டாக்டர் சேதுராமன் அவர் தென் தமிழகம் வட தமிழகம்னு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பல பேர் வலியுறுத்தி இருக்கிறார். அதனால இந்த கோரிக்கையோ இந்த வார்த்தையோ புதுசே கிடையாது. கொங்கு நாடுங்கிற வார்த்தை பழம் இலக்கியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, பழம் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கொங்கு நாடுனா என்னங்கிறத பத்தின டெபினிஷன் இருக்கு, நான் அதை பற்றி தனி காணொலியா வெளியிட்டிருக்கேன், அதுல வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதனால இப்போ என்னன்னா ஒன்றிய அரசுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கொங்கு நாடுன்னு ஒண்ணு கிளம்பினால இதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வந்து விட்டது. ஒன்றிய அரசுக்கான ஒரு கவுண்டர் நேரேட்டிவ் போல கொங்கு நாடுங்கிறத பார்க்க தொடங்கி வந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.